ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்கேஜ்மெண்ட்டும் மேரேஜ் ஃபங்க்ஷனும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். முதல் நாள் சாயந்தரம் வந்துட்டு கலசம்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு ரிசப்ஷனுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 3:30 போல் பொண்ணு வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க பொண்ணு அழைச்சிட்டு போகிறதுக்காக. மாப்பிள்ளையோட அக்கா வந்து பொண்ணுக்கு மாலை போட்டதுக்கப்புறம் பொண்ணு வந்து எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாள். வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லார்கிட்டேயும் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கினான். ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் பொண்ணு அழைச்சிட்டு போகிறாங்க, நேராக வந்து மண்டபத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. பொண்ணை வந்து முன்னாடி அமுச்சு வச்சுட்டு நாங்களும் பின்னாடியே கிளம்பிட்டோம். மண்டபம் வந்து வீட்டிலேருந்து பக்கத்து தெரு தான், ஒரு 2 தெரு தள்ளி தான் இருக்குது. ஸோ காரில் போனோன்னா சுற்றிட்டு போனோம், நடந்து போனோம்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், பக்கத்தில் தான் இருக்குது. மண்டபத்துக்கு போனதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணுக்கு ஆராத்திலாம் எடுத்துகிட்டு அப்படியே மண்டபத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் உள்ள உள்ள வியூஸ்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், வாங்க மண்டபத்துக்கு போகலாம். இதுதான் மண்டபத்தோட என்ட்ரன்ஸ். சின்னமனூர் நேருஜி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் புதுசாக கட்டின மண்டபம். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். மண்டபத்தோட என்ட்ரன்ஸில் வந்துட்டு கேட்ரிங் சர்வீஸ், அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணுறவங்க டெக்கர் டீமுக்கு வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்து தேங்க்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு நோட் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஐடியா வந்து ரொம்ப சூப்பர்பாகவே இருக்குது. இந்த மாதிரி வந்து எந்த மேரேஜ்லேயும் தேங்க் பண்ணி நான் பார்த்ததில்லை. அடுத்து வந்து மேரேஜ் ஹாலோட ஓவர்வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். டெக்கரேஷன் டீம் வந்து ரொம்ப சூப்பர்பாகவே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. மாப்பிள்ளை வந்து பொண்ணோட அண்ணா வந்து அழைச்சிட்டு வந்துட்டுருக்கான். இதுக்கப்புறம் உள்ள வீடியோஸ்லாம் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டோட வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஊரில் உள்ள பெரியவங்க, அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பொண்ணோட தாய் மாமா, மாப்பிள்ளையோட தாய் மாமா, அவங்க வந்து மாற்றி மாற்றி பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மாலை மாற்றிக்கிட்டாங்க. அடுத்து பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் புடவை மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொடுத்துட்டாங்க. பொண்ணு மாற்றிட்டு வரதுக்குள்ளேயும் என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என் கபடி மறைக்கிற அவ்வளோதான். என்கேஜ்மெண்ட் சூப்பராக முடிஞ்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு கதை பேசி கிளம்புறதுக்கே ஒரு 11 மணிக்கிட்ட ஆகிட்டு, சரி ஏர்லி மார்னிங் மேரேஜே வீட்டில் போயிட்டு நம்ம சீக்கிரமாக தூங்கி எந்திக்கலாம் அப்படின்னு பார்த்தா, எங்கள் பெரியம்மா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தாம்பளை பை போட வாங்க அப்படின்னு எங்களை கூப்பிட்டுட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ தாம்பளை பை போட்டுட்ருக்கோம். எல்லாமே அரை தூக்கத்தோடு வேலை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா வந்து டீ எல்லாம் போட்டு சுறுசுறுப்பாக வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அப்பப்போ எங்களுக்கு வந்துட்டு பூஸ்டப்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் எல்லா வேலையும் பண்ணதுக்கப்புறம் தாம்பளை பையெல்லாம் போட்டு முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மறுவீட்டு பலகாரம் நம்ம கொடுத்து அனுப்பணும்ல, அதுக்காக பலகாரத்தெல்லாம் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு முறுக்கு, எல்லாமே வந்துட்டு பேக்கெட்லேயே இருக்குது. ஒவ்வொரு பேக்கெட்லேயும் வந்துட்டு 5-5 முறுக்கு, ஒரு 5 வெரைட்டியாக முறுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதிரசமும் பேக்கெட்டில் வந்திருந்ததுனால எங்களுக்கு வேலை ரொம்பவே மிச்சம். ஒவ்வொரு பேக்கெட்லேயும் வந்துட்டு 5-5 அதிரசம் வச்சுருந்தாங்க. எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பர்பாகவே இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்துட்டு வேலையே பார்த்தோம். முறுக்கு அதிரசம் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. பாப்பாவுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு வந்து தவளைப்பானை அப்புறம் அண்டாவை வந்து வச்சு கொடுத்து அனுப்புவாங்க ஃபஸ்ட்டு மறுவீட்டு பலகாரம். அதில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் மிச்சது எல்லாமே கார்ட்போர்ட்லேருந்து நாங்கள் அட்டை பாக்ஸ்லேருந்து பிரிக்கவே இல்லை.
தவளை பானையிலெல்லாம் ஃபில் பண்ணி மஞ்சள் துணியை வச்சு கட்டி எடுத்தாச்சு. நைட்டு நாங்கள் படுக்கிறதுக்கே வந்து தூங்கவே இல்லை, 1 ஹவர் தான் நாங்கள் தூங்கினோம். காலையில் 3 மணிக்கே வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை அப்பா அம்மா எல்லாருமே வந்து பூஜைக்கு போயிட்டாங்க, ஏர்லி மார்னிங்கே போயிட்டாங்க அவங்க. நாங்கள் வந்து ஒரு 5 o'clock தான் போனோம். நான் இதுக்கப்புறம் உள்ள வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஏர்லி மார்னிங் மேரேஜ்னால ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் வந்திருந்தோம். என் பாப்பா பயங்கர கோபத்தில் இருந்தா, காலையிலே எழுப்பி மேக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுனால இவ்வளோ தான் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மார்னிங் வந்து ஒரு 9-8 மேலே எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். கிண்டல் பண்ணிவிட்டு மாற்றி மாற்றி கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் என்னோடய பாப்பா மட்டும் இன்னும் தூக்கத்துலேருந்து கலையவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பையன் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கல்யாணத்துக்கெல்லாம் நான் வந்து அவளை கூட்டிகிட்டு வரேன். ரொம்ப போய் ரொம்ப தூரத்தில் எல்லாமே ஊரில் இருக்கிறதுனால அடிக்கடி எல்லா மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கும் போகாதனால அவளுக்கு யாருமே தெரியல. இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருக்காங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக. முன்னாடியெலாம் எல்லா பிள்ளைங்களும் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களாக இருந்துச்சா, யார்கிட்டையும் பேசாதுங்க. இப்போ தான் வந்துட்டு பெரிய பிள்ளை ஆகிட்டு எல்லாருக்கிட்டையும் மிங்கிள் ஆகிட்டுருக்கான். காலையில் 6:30 மார்னிங் 10 மணி வரை காலையில் டிஃபன் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேலே வந்து மத்தியானத்துக்கு லஞ்செல்லாம் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மலாக உள்ள வெஜ் சாப்பாடு தான். நம்ம ஊரில் வந்து வில்லேஜ்லலாம் எப்படி வைப்பாங்க அதே மாதிரி சாம்பார், கூட்டு, அவியல், பொரியல், அதுக்கப்புறம் ஃப்ரை, சேனக்கிழங்கு ஃப்ரை, அப்பளம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அவ்வளோதான் ஃபைனல் வீடியோக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டு என்கேஜ்மெண்ட் கல்யாணம் பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ஷாயாஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட்.